வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டுத்தரிச்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்னு டாக்டர் கவிதா நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். வலி அப்படின்னு எடுத்துக்கும் போது பெரும்பாலான ஒரு சொல்லக்கூடிய வலி என்னவா இருக்குன்னா மூட்டு வலி தான். மூட்டு வீங்கி இருக்கு, அதே போல மூட்டுல வந்துட்டு ஒரு மாதிரி சத்தம் கேக்குது, நடந்தா மூட்டு வலிக்குதுன்னு பல பேர் சொல்றாங்க. வயதானவர்களை தாண்டி இப்ப ஒரு 30-40 நெருங்கும் போது இந்த வலி கொஞ்சம் அதிகப்படியா இருக்கு. எப்படிப்பட்ட வலியா இருந்தாலுமே முதல் கட்டமா அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா எக்ஸ்டர்னலா ஏதாவது ஒரு வலி நிவாரண மருந்துகள் அப்ளை பண்றாங்க, பெயின் போம் அப்ளை பண்றாங்க. அதையும் தாண்டி பல பேர் என்ன பண்றாங்கன்னா வலி நிவாரண மாத்திரைகள் தொடர்ச்சியான மாத்திரை பொருட்கள் எனக்கு தூக்கமே வரும்னு சொல்ல நிறைய பேர் இருக்காங்க. அதை தாண்டி இந்த மூட்டு வலியை சரி பண்றதுக்கு அதிகபட்சமா ஆபரேஷன் கூட பண்ணிக்கிறாங்க. சோ இது மூணுமே ஒரு நிரந்தர தீர்வா இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க பலமுறை சொல்லிருக்கீங்க. இதை தாண்டி இயற்கையா நம்மளோட வலிகளை எப்படி குறைச்சிக்கலாம்? ஓகே, இப்போ இந்த மூட்டு வலிகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. இப்போது இன்றைய காலகட்டத்தில் ஸ்கூல் போகிற பிள்ளைங்க கூட பார்த்திங்கன்னா பாடி பெயினாக இருக்குது, கால் வலி இருக்குது அப்படின்னு பிள்ளைங்க சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம மருத்துவமனைக்கும் அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி சின்ன வயதுலேருந்தே இப்போ எல்லாமே வந்து இந்த உடல் வலி மூட்டுகளில் வலி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த எலும்புகளுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வலிகளுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. ஸோ இப்போ பேசிக்காக சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா டெஃபிஷியன்சி தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ கரெக்டான ப்ராப்பரான சத்து குறைபாடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஆகாரமான உணவுகளோ அதே மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைலும் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வலிகள் வந்து குணமாக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து ஒபேசிட்டி ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்கும்பொழுது மூட்டுகளில் வந்து வலிகள் ஏற்படுது. ஸோ இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போல்லாம் இன்றைய காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒபீஸாக தான் வந்து இருக்காங்க. ஸோ அதனாலையும் வந்து நமக்கு அந்த பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அவங்க வந்து ஒபீஸ்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது. அதுக்கடுத்து ஹார்மோன் பிரச்சனைகள் மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோம்னா இப்போ பெண்கள் எடுத்துக்கும்பொழுது நமக்கு தைராய்டு அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகும்பொழுதோ இல்லை இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும்பொழுது நமக்கு ஜாயின்ஸில் வந்து ஒரு பெயின் ஏற்படுது. அதுக்கடுத்து பெண்களுக்கு இந்த மெனோபாஸ் அட்டன் பண்ணுற ஸ்டேஜில் இல்லை மாதவிலக்கு கம்ப்ளீட்டாக நிற்கிற தருவாயில் அந்த ஏஜ் குரூப் பீப்புள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக மூட்டுகளில் வலிகள் ஏற்படும். ஏன்னா அந்த ஈஸ்ட்ரோஜனுங்கிற ஹார்மோன்ஸ் வந்து இருக்கிற வரைக்கும் நமக்கு ஹெல்த்தியான ஒரு போன்ஸும் ஜாயின்ஸும் வந்து நமக்கு நார்மலாக இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ் வந்து குறைய குறைய என்னாகும் அப்படின்னா நம்மளோட பாடியில் வந்து கால்சியம் மெட்டபாலிசம் வந்து ப்ராப்பராக நடக்காது. ஸோ அந்த கால்சியம் லேக்கிங்னால நமக்கு வந்து ஒரு பெயின் ஏற்படும். அதே மாதிரி இந்த ஒரு மூட்டு வலிக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அந்த இரண்டு மூட்டுகளுக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளி பகுதி வந்து குறையறதுனாலையும் அங்கே இருக்கக்கூடிய திரவம் வந்து வறண்டு போகிறதுனாலையும் அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு திக்கான ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஸோ அதோட தேய்மானத்தினாலையும் அதே மாதிரி அந்த பகுதிகளில் வந்து ஒரு வீக்கம் வலிகள் இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால நமக்கு வலிகள் ஏற்படுது. ஸோ இதுதான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. சித்த மருத்துவத்தில் வாத நோய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாதம் வந்து அதிகமாகும் பொழுது நமக்கு மூட்டுகளில் வலிகளும் நமக்கு அதிகமாகும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்மளோட மூலிகை மருந்துகளை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். நம்ம நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்பவுமே நம்ம நோயோட அறிகுறிகளுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கக்கூடாது, நோயோட மூல காரணத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ ஹார்மோன் பிரச்சனைகள்னால மூட்டு வலி இருக்கா, இல்லை ஏஜ் ஆனதுனால மூட்டு வலிகள் இருக்கா, இல்லைனா ஒபிசிட்டினால மூட்டு வலி இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதற்குரிய சிகிச்சை எடுத்தாலே நமக்கு வலிகள் வந்து கம்ப்ளீட்டாக போக ஆரம்பிக்கும். இப்போது ஜென்ரலாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் வாதம் எதனால் அதிகமாகுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்களும் ஒரு முக்கிய காரணம். அதுக்கடுத்து மலச்சிக்கல் பிரச்சனை, அதுக்கப்புறம் வயிற்றில் வந்து ஒரு உப்புசம், வயிறு வந்துட்டு சாப்பிட்ட உணவுகள் ப்ராப்பராக செரிமானம் ஆகாமல் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும் பொழுது நமக்கு மூட்டுகளை வலிகள் ஏற்படும். அப்போது என்ன பண்ணணும்னா நமக்கு வயிற்றை தான் சரி பண்ணக்கூடிய சிகிச்சை எடுக்கணும், மூட்டு வலிக்கு நம்ம சிகிச்சை எடுக்கக்கூடாது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரூட் காஸ். நிறைய பேருக்கு வந்து அல்சர் பிரச்சனை இருக்கும், வயிறு உப்புசமாக இருக்கும், சாப்பிட்ட உடனே வந்து சாப்பிட்ட உணவுகள் மேலே மேலே வர மாதிரி இருக்கும், வயிற்றில் மந்தமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ஜீரண உறுப்புகளை வலுவடுத்துகிற மாதிரியான மருந்துகளும் அது ப்ராப்பராக வந்து செரிமானம் நடக்கிற மாதிரியான சிகிச்சை முறைகள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த வலிகள் வந்து தானாகவே குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மூட்டுகளில் வந்து நமக்கு அந்த வாயு தங்கிறதுனால நமக்கு இந்த வாத நோய் வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அப்போது இதுக்கு வந்து என்ன தீர்வு? ஸோ சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருந்துகள் வந்து சொல்லப்பட்டிருந்தாலும் இப்போ ஜென்ரலாக ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைகளுக்கு ஒரு அருமையான மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா அமுக்குறாங்கிழங்கு.
ஸோ இந்த அமுக்குரங்கிழங்கு அப்படிங்கிற மூலிகை வந்து எனி டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைகளுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக நமக்கு அமையும். ஸோ இது அமுக்குரங்கிழங்கு அப்படிங்கிற மூலிகை வந்து இலைகளும் பயன்படுத்தலாம், அதோட கிழங்கும் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இந்த அமுக்குரங்கிழங்கு அப்படிங்கிறது விதானியா சோம்னிஃபரா அப்படிங்கிற பொட்டானிக்கல் நேமில் அழைக்கப்படுது. இந்த அமுக்குரங்கிழங்கு வந்துட்டு நம்ம ஆர்த்ரைட்டிஸ் ஜென்ரலாக எந்தெந்த மூட்டுகள் எல்லாமே வந்து நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கோ அந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இது இந்த மருந்து வந்து ஒரு அருமையான ஒரு மருந்தாக நமக்கு அமையும். போஸ்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் ஒரு மூலிகை கொடுக்கும் பொழுது உடல் இருக்கக்கூடிய பல நோய்கள் வந்து குணமாக ஆரம்பிக்கும். அப்போ இந்த அமுக்குரங்கிழங்கு அப்படிங்கிற அந்த மூலிகையில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஆல்கலாய்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் வந்து உடலில் இருக்கக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் மட்டும் கிடையாது, மற்ற நோய்களும் வந்து குணமாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ என்னென்ன நோய்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, உடலில் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால், ஹை கொலஸ்ட்ரால், குறிப்பாக அந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு இந்த மருந்துகள் எடுக்கும்போது நல்லாவே கியூர் கிடைக்கும். அதே மாதிரி ப்ராப்பரான ஒரு ஸ்லீப் வந்து இருக்காது, ரொம்ப டிஸ்டர்ப் ஸ்லீப்பாக இருக்கும், ஒரு படுத்துட்ருப்பாங்க பட் ஆனால் அவங்களுக்கு தூக்கங்கிறது வராது. ஸோ தூக்கம் வந்து ப்ராப்பராக இல்லாதவங்க இல்லை வந்து சரியாக தூக்கம் இல்லாதவங்க இந்த அமுக்குரங்கிழங்கு எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்லீப் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மசில்ஸ் அட்ரோபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மசில்ஸ் வந்து ரொம்ப வீக்னஸாக இருக்கும் ஒரு சிலருக்கு, ஒரு சில கண்டிஷன்ஸ்னால மசில்ஸ் வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகவே ஆகாது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம இந்த அமுக்குரங்கிழங்கு தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது இந்த மசில்ஸோட டோனும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஒரு ஜென்ரலாக ஒரு வலிகள் இருக்கும், பொதுவாகவே வந்து ஒரு மைல்டான ஒரு பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த அமுக்குரங்கிழங்கு வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன சின்ன நரம்புகளும், குறிப்பாக வந்து இப்போ சர்க்கரை நோயினால் நமக்கு அந்த சின்ன சின்ன நர்வ்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து ரெட்டினோபதி, நியூரோபதி, கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த நர்வ்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் கூட இந்த அமுக்குரங்கிழங்கு எடுக்கும்போது நல்லாவே கியூர் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மசில்ஸில் வந்து இந்த கிராம்ஸ் வந்துருச்சு அந்த மாதிரி, அதே மாதிரி ஒரு ஒரு பெயின் வந்து இருக்குது, குறிப்பாக இந்த கெண்டைக்காலில் வந்து இழுக்கிற மாதிரி ஒரு பெயின் இருக்குது, ஒரு ஸ்பாஸ்மோடிக் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி பிடிச்சி பிடிச்சி விடுற மாதிரியான ஒரு வலிகள், அதே மாதிரி அப்படியே கால்களில் வந்து ஒரு இழுத்து விடுற மாதிரி ஒரு வலிகள், இந்த மாதிரியான வலிகளுக்கும் இந்த அமுக்குரங்கிழங்கு எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி சர்க்கரை நோய்க்கு, இரத்த கொதிப்புக்கு, உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து குறைக்கக்கூடிய பிரச்சனைகள், மசில்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த அமுக்குரங்கிழங்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குதிரை வந்து எந்த அளவுக்கு ஒரு வலிமையாக இருக்கோ அதே வலிமை நம்மளோட உடலுக்கும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு இது ஒரு அருமையான ஒரு மருந்து. இப்போ வந்துட்டு விந்தணுக்கள் வந்து குறைவாக இருக்குது, அவங்களுக்கு வந்து மொட்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்களுக்கும் இந்த அமுக்குரங்கிழங்கு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 to 6 months அப்புறம் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு அவங்க பிளட் டெஸ்ட், செமன் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது அந்த ஸ்பெர்மோட கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த மருந்துகள் வந்து நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி டோட்டலாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஜென்ரலாக ஒரு ஹெல்த், ஒரு ஹெல்த் டானிக் மாதிரி கூட அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாடி ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கு கூட ஒரு ஹெல்த் டானிக்காக வந்து இந்த அமுக்குரங்கிழங்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது, இந்த அமுக்குரங்கிழங்கு வந்துட்டோட எக்ஸ்ட்ராக்டும் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 250 to 500 milligrams பர் டே வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அமுக்குரங்கிழங்கு வந்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 5 grams வந்து பாலில் கலந்து எடுக்கும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் ஒரே ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அமையும். ஸோ ஒரு மூலிகை மருந்து நம்ம எடுக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய மற்ற நோய்களும் நமக்கு வந்து குணமாகறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த எனி டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, இந்த நான் சொல்லக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் இந்த மருந்துகள் எடுக்கலாம். குறிப்பாக வந்து இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு தூக்கமின்மை, ப்ராப்பராக வந்து தூக்கம் வரமாட்டேங்குது, அடிக்கடி வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்து எடுத்துக்கிறேன், மாத்திரைகள் போட்டால் மட்டும்தான் தூக்கம் வருது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த அமுக்குரங்கிழங்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்லீப் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு
இந்த மூலிகையில் நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. ஸோ சித்த மருத்துவத்தோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ஒரு மூலிகை எடுக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளும் வராது, அதே மாதிரி இருக்கிற பிரச்சனையும் தானாகவே குணமாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இப்போ ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க, அதே மாதிரி சுகர் வந்து கம்மியாகவே ஆகலை இல்லை ப்ரெஷர் வந்து நமக்கு கம்மியாகவே ஆகலை, ப்ராப்பரான ஸ்லீப் இல்லை அப்படின்னா இந்த மெடிசன்ஸ் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் எந்த காரணத்தினால இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த மருந்தை வந்து நம்ம வெளிப்பிரயோகமாகவும் உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ இன்ஃப்ளமேஷன் ஆர்த்ரைட்டிஸ்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது மூட்டுகளில் வந்து இன்ஃப்ளமேஷனால் ரொம்ப பிரச்சனைகள் வலிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வெளிப்பிரயோகமும் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இதே அமுக்குறான் கிழங்கை வந்து சுக்கு பொடியோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அசைவ பிரியராக இருக்காங்க அப்படின்னா முட்டையோட வெள்ளை கருவில் மிக்ஸ் பண்ணி நம்ம பேக் மாதிரி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயில், அப்படி இல்லை சிம்பிளாக வந்து தண்ணிலையும் மிக்ஸ் பண்ணி எந்தெந்த மூட்டுகள் எல்லாமே வலிகள் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே ஒரு 20 நிமிஷம் நல்லா நம்ம மருதாணி போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நல்லா 10 மாதிரி போட்டுட்டு அது நல்லா காஞ்சி உலர்ந்த உடனே சுடுதண்ணி வச்சு நல்லா ஒத்தரம் கொடுத்தோம் அப்படின்னா இம்மிடியேட்டாக வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன மருத்துவ குறிப்பு. இதற்கு கூட என்ன மூல காரணம், அதே மாதிரி உடம்பில் வந்து எந்த குற்றம் வந்து அதிகமாக இருக்குது, என்ன ப்ராப்பரான ரீசன் அப்படிங்கிறத மருத்துவரோட ஆலோசனை பெற்று அதற்கு கூட இந்த மருந்துகளோடு சேர்த்து இன்னும் நிறைய மூலிகை மருந்துகள் எடுத்து இந்த நோயை வந்து முழுமையாக குணப்படுத்திக்கலாம். மோஸ்ட்டாக ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட் மூட்டு வலிக்கு நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் இல்லைனா அந்த இடத்துல ஃப்ளூயிட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் ஆர்டிஃபிஷியலாக வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து போடுறாங்க. இதனால் நிறைய பார்த்திங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது, எப்பவுமே அவங்களுக்கு அந்த பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் இல்லாமல் நம்மளோட மூலிகை மருந்துகளை கண்டிப்பாக இந்த மூட்டு வலிகளை குணப்படுத்திக்கலாம். நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையிலும் இதுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். நம்ம உள்ளுக்கு வந்து மூலிகை மருந்துகளோடு சேர்ந்து வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் கொடுக்குறோம். ஸோ இது கூட வந்துட்டு வஸ்தி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ எந்தெந்த பகுதிகளில் நமக்கு வலிகள் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த கடி வஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சையும் பண்ணுறோம். ஸோ இடுப்பு பகுதியில் வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கடி வஸ்தி நம்ம வந்து பண்ணுறோம். அதே மாதிரி கழுத்து பகுதிகளில் மூட்டு பகுதிகளில் இதில் இந்த பகுதிகளில் வலிகள் இருக்குன்னா அதற்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகளும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அறுவை சிகிச்சை இல்லாமலே நம்மளால் கண்டிப்பாக நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். பேசிக்காக வந்து மலச்சிக்கல் பிரச்சனை தான் எல்லா விதமான நோய்களுக்கும் மூல காரணம். அதில் குறிப்பாக இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸோ பேசிக்காக என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த வலிகளை வந்து நிரந்தரமாக க்யூர் பண்ணிக்கலாம். அந்த பிரச்சனையும் வந்து க்யூர் ஆகும். ரொம்ப வயதானவங்களுக்கு பார்த்திங்கன்னா டியூ டு ஏஜ்னாலையும் நமக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதற்கேற்ற மாதிரி அவங்க டயட் பிளானும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதே மாதிரி இந்த எல்லா விதமான மூட்டு வலிகளுக்கும் ஒரு சிறந்த ஆசனம் அப்படின்னு பார்த்தோம்னா வஜ்ராசனம். ஸோ வஜ்ராசனம் அப்படிங்கிற அந்த யோக முயற்சிகள் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அந்த பெயின் வந்து இம்மிடியட்டாக க்யூர் ஆகும். இப்போ கீழே வந்து சமணம் கால் போட்டு உட்கார முடியாது. நிறைய லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் சேர்லேயே தான் உட்காந்துருக்கேன், தரையில் உட்காந்து 10 வருஷம் 20 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வலிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூட்டு வலிகள்னால ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வஜ்ராசனம் அப்படிங்கிற அந்த யோகாசன பயிற்சி முறைகள் வந்து நம்ம பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வலிகள் இம்மிடியட்டாக க்யூர் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவங்க சேரில் உட்காந்துருக்கவங்க கூட தரையில் ஈஸியாக உட்காந்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த வஜ்ராசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொடர்ச்சியாக ஒரு 3 மாத காலம் வாழ்நாள் முழுதும் பண்ணலாம், தொடர்ச்சியாக 3 மாத காலம் வந்து ஒரு 20 நிமிடம் மட்டும் இந்த பயிற்சி முறைகள் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வலிகள் இம்மிடியட்டாக க்யூர் ஆகும். எல்லா ஜாயின்ஸ்க்கும் சர்க்குலேஷனும் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இதோட மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் சிகிச்சை முறைகள் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மேம், குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேம், நான் போலூர்ல இருந்து ரம்யா பேசுறேன். ஓகே ரம்யா, யாருக்கான கேள்விமா? எனக்கு
சரி ஓகே ஸ்கேன் பாத்தீங்களாம்மா மேம் ஸ்கேன் பாத்தீங்களா புரியல மேம் ஸ்கேன் பாத்தீங்களாம்மா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பாத்தீங்களா ஆமா இல்ல மேம் அதெல்லாம் பார்க்கலாம் எதுவும் பார்க்கல சிரப் கொடுத்தாங்க ஓகே ஸ்ட்ரெngthுகாக கொடுத்தாங்களா என்ன சிரப் சாப்பிட்டு இருக்கீங்கம்மா எதுக்காக கொடுத்தாங்க சரி ஓகே இப்போ ஜெனரலா பாத்துக்கிட்டோம் அப்படினா இன்றைய கால கட்டத்துல இரெகுலர் பீரியட்ஸும் காமனா இருக்கு இப்போ பீரியட்ஸ் வந்த அந்த ஃபர்ஸ்ட் मंथ பீரியட்ஸ்ல இருந்து கூட நிறைய பேருக்கு இரெகுலர் ஆயிடுது அதுக்கு முக்கிய காரணம் நம்ம லைஃப் ஸ்டைல் தான் ஒரு முக்கிய காரணமா இருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸ் ஆவது நீங்கள் வந்துட்டு ஸ்கிப்பிங்கோ இல்லைனா சிட்டப்ஸு அந்த தோப்புக்கரணம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த எக்ஸசைஸ் கண்டிப்பாக வந்து பண்ணணும் குறிப்பாக வயிற்று பகுதியிலும் இடுப்பு பகுதியிலும் சதைகள் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் ப்ராப்பராக ஆயிடுச்சுனாலே நமக்கு ரெகுலராக பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் மாத்திரைகள் போட்டு பீரியட்ஸ் நம்ம வர வைக்கிறது தவறான ஒரு விஷயமா இருக்குது அதே மாதிரி காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீர்க்கட்டிகள் ஸோ இந்த நீர்க்கட்டிகள் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா கேர்ள்ஸ்க்குமே ஒரு காமனான ஒரு இஷ்யூஸாக இருக்குது ஸோ இதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது மோஸ்ட்டாக அந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் டீப் ஃப்ரை ஐட்டம்ஸு முக்கியமாக இந்த பேக்கிங்கில் வரக்கூடிய ஐட்டம்ஸ் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் இயற்கையான விஷயங்கள் நம்ம உணவுகளாக எடுத்துக்கிறது நல்ல விஷயம் அதே மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸும் வந்து எடுத்துக்கணும் நிறைய கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக அனிமிக்காக இருக்காங்க ஸோ அனிமிக்காக இருந்தாலும் நமக்கு இரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ அப்போ அனிமிக்கு கரெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரத்த சோகையை கரெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர நிறைய பேர்கள் மாத்திரைகள் போட்டு போட்டு மென்சஸ் வந்து வர வச்சுக்கிறாங்க ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் டோட்டலாக வந்து கரெக்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து இந்த எக்ஸசைஸ் தான் அதே மாதிரி பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் அப்படின் இருக்கு ஸோ ஒரு சின்ன ஒரு டவல் மாதிரி போட்டு நீங்கள் வந்து கால்களை வந்து தொடைப்பகுதிகள் வந்து ஃபுல்லாக வந்து கால்களில் படற தரையில் படுற மாதிரி வச்சுட்டு நம்மளோட வயிற்று பகுதியிலும் தரையிலையும் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வந்து நம்ம கால்களை வந்து உயர்த்தி கீழே விடணும் ஸோ இப்படி பண்ணும்பொழுது நியூட்ரஸ் வந்து நம்மளோட வயிற்றோட அடிபாகத்தில் இருக்குது அந்த இடத்துல மூமெண்ட்ஸ் கொடுக்கும்பொழுது நமக்கு அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நார்மலாக செயல்பட ஆரம்பிக்கும் ஓவரீஸில் தான் நமக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகும் ஸோ ஓவரீஸ் வந்து நல்லா மூவ் ஆச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த ப்ராப்பராக வந்து நமக்கு அந்த ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னாலே ஜென்ரலாக நமக்கு இந்த ஹார்மோன் குறைபாடு தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது ஸோ அதுக்கு நம்ம எந்த மருந்துகள் இல்லாமலே நம்மளோட உடல் உழைப்பு கொடுத்தோம் நம்மளோட ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம ஒரு எக்ஸசைஸோ இல்லை யோகாசன பயிற்சியோ பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நமக்கு க்யூர் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே மிஷின் பேஸ்ட் லைஃப் நம்ம லீட் பண்ணுறோம் இப்போ நம்ம துணி துவைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான் இப்போ நம்ம துணி துவைச்சி நம்ம அலசும் பொழுது நம்ம கீழே குனிஞ்சு குனிஞ்சு நம்ம துணியை அலசும் பொழுது என்னாகும்னா நம்மளோட வயிற்று பகுதியும் இடுப்பு பகுதியும் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே குறிப்பாக அந்த யூட்ரஸும் நல்லாவே செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ இப்போ யாருமே வந்துட்டு துணி எல்லாமே கையில் துவைக்கிறது இல்லை அதான் நார்மலான ஒரு விஷயம் ஒரு சிலர் தான் வந்து நம்ம கையில் வந்து துவைக்கிறாங்க அதே மாதிரி வீடு பெருக்கிறதா இருந்தாலும் சரி மாப் போடுறதா இருந்தாலும் சரி இப்போ வரக்கூடிய நம்மளோட நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சு ஸோ எதுக்காக நம்ம கீழே குனிஞ்சு பெருக்கணும் அப்படின்னா கீழே குனிஞ்சு பெருக்கிறது ஒரு எக்ஸசைஸ் அந்த காலத்தில் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணாங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க பட் இப்போ எல்லாமே மோஸ்ட்டாக மிஷின் பேஸ்ட் லைஃப் லீட் பண்ணுறதுனால தான் இரெகுலர் பீரியட்ஸே வருது இதுதான் ஒரு முக்கிய காரணம் அதுக்கடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இது ரெண்டையுமே நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலவே தானாகவே குணமாக ஆரம்பிக்கும் ஸோ சப்போஸ் உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுலேயும் நம்ம ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் இப்போது வந்து உங்களுக்கு விஷ்ணு கிரந்தி அப்படிங்கிற மூலிகை உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் நமக்கு கிடைக்கும் அது வாங்கி நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க காலையிலையும் நைட்டும் வந்து ஒரு 3 கிராம்ஸ் வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறிப்பாக நீர்க்கட்டிகள் இருந்தாலும் சரி இல்லை எண்டோமெட்ரியம் ரொம்ப திக்னஸ் அதிகமாக இருக்கிற பொழுது எண்டோமெட்ரியம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு ப்ராப்பராக மென்சஸ் வராது அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து நமக்கு ஹையாக நல்ல நார்மலான ஒரு ஹெல்த்தியான ஒரு சைஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா மென்சஸ் வந்துடணும் பட் எண்டோமெட்ரியம் திக்னஸ் பார்க்கும்போது நார்மலாக இருக்கும் பட் அவங்களுக்கு மென்சஸே வராது ஸோ இது எல்லாமே டியூ டு நமக்கு மெட்டபாலிசம் லேக்கிங் தான் ஒரு முக்கிய காரணம் ஸோ அந்த விஷ்ணு கிரந்தின்ற மூலிகை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும்
திருவண்ணாமலையில் நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே டேரெக்டாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் போலூர்னு சொன்னீங்க, ஸோ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்களுக்கு பக்கத்தில் தான். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து நம்ம ரெகுலருக்கு கொண்டு வர முடியும். அதற்குரிய மூல காரணம் என்ன அப்படிங்கிறத நாடி பரிசோதனை மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வந்துடும். ஓகே, நன்றி மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேடம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் வந்து மலர் விஜயநகர். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திருச்சி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? அம்மாவுக்கு வந்து சோரியாசிஸ் பற்றி மூட்டு வலி இருக்கு மேடம், டாக்டர் மேடம்கிட்ட பேசுங்க. நிச்சயமாக பேசலாம். உங்கள் அம்மாவோட வயது என்னம்மா? அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் 51 வயது மேடம். ஓகே, ஃபைன்மா. வணக்கம்மா, எத்தனை வருஷமாக இருக்கு மேடம்? வணக்கம் மேடம், அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸாகவே வந்து சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு மேடம். சரிம்மா, ஓகே. இப்போது தோல் வந்து ரொம்ப அதிகமாக உரியதா இல்லை பேச்சஸ் மட்டும் இருக்கா மேடம்? கருப்பு கருப்பாக இருக்குங்க மேடம், அந்த காலுக்கு அடியில் இருக்குது, கையிலையும் இருக்குது மேடம், முதுகில் இருக்குது. சரி, ஓகே. இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க? இது ஆங்கில மருத்துவமனையில் தான் மேடம் பார்த்தோம். நம்ம திருச்சி மாவட்டத்தில் அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்குன்னாங்க, வந்து அங்கே தீர்வு இருக்கா மேடம்? ஓகேம்மா, கண்டிப்பாக குணப்படுத்திக்கலாம், பயப்பட வேண்டாம். ஸோ பேசிக்காக வந்துட்டு ரத்தம் சுத்தம் செய்வதன் மூலியமாக அனைத்து விதமான தோல் நோய்களும் குணமாகும். சோரியாசிஸ் மட்டும் கிடையாது, உடல் ஏற்படக்கூடிய மற்ற தோல் நோய்களுக்கும் ஒரு முக்கிய காரணம் வந்து அசுத்தமான ரத்தம் தான். ஸோ பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் எடுக்கும்போது தான் உங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்குறோம். இப்போது பேசிக்காக பார்த்துக்கிட்டோம்னா உணவில் கொஞ்சம் மைல்டாக வந்து நம்ம கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ அசைவ பிரியரா அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா சைவ உணவுக்கு மாறுறது நல்ல விஷயமா இருக்கும், அப்போ தான் உங்களுக்கு நிரந்தர தீர்வும் வந்து கிடைக்கும். அதே மாதிரி சைவ உணவுகளையும் எந்த உணவு சாப்பிடும்பொழுது அவங்களுக்கு தோள்களை வந்து அரிப்போ தோல் உரிரத்தன்மை அதிகமாக இருக்கோ அந்த உணவு அவாய்ட் பண்ணுறது நல்லது. தண்ணி வந்து 3 லிட்டர்ஸ் குடிக்கணும், முக்கியமான ஒரு விஷயம். எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3 முறை மலம் கழிக்கிறது சீக்கிரமாக இந்த நோயை வந்து குணப்படுத்துகிற வழிமுறைகளும் அமையும். அதுக்கு அடுத்தபட்சமாக தோல் வந்து வறட்சி தன்மை இல்லாமல் பார்த்துக்கணும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை தைலத்தை வந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் வந்து இளம் வெயிலில் நமக்கு நம்மளை தோலை வந்து நமக்கு சூரியன் ஒளியில் காமிக்கும் பொழுது சீக்கிரமாக அந்த நோய் வந்து குணமாக ஆரம்பிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி மனசு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வச்சுக்க சொல்லுங்கள், கண்டிப்பாக இந்த நோயை குணப்படுத்திக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு 2 வழிமுறைகள் வந்து நம்ம மருத்துவ முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதில் வந்து ஒன்று வெட்பாலை தைலம், வெட்பாலை தைலத்தை வந்து வெளிப்பிரயோகமாக உபயோகப்படுத்தும் பொழுது இந்த சோரியோசிஸ் நோய் வந்து படிப்படியாக நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இதற்கு கூட வந்து நிறைய மூலிகை மருந்துகள் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம், ஸோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் பரங்கிப்பட்டை அப்படிங்கிற மூலிகையும் உள்ளுக்கு நீங்கள் பாலில் கலந்து ஒரு 5 கிராம் கொடுக்கும் பொழுது இந்த தோல் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ முழுமையான ஒரு தீர்வு அப்படிங்கிறது நம்மளோட இம்ப்யூரான பிளட்டை வந்துட்டு நம்ம ப்யூரிஃபை பண்ணும்பொழுது நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த சோரியாசிஸ் நோய்க்கு நிரந்தர ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். ஒரு ஸ்பெஷலான ஒரு டானிக் மட்டும் கொடுக்குறோம், அது டெய்லி காலையிலும் நைட்டும் ஒரு 5 ml நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அசுத்தமான பிளட்டு வந்து சுத்தமாயிட்டே வரும். அது கூட வெளிப்பிரயோகமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய தைலத்தையும் நாங்கள் கொடுக்கக்கூடிய குளியல் பொடியும் நீங்கள் உபயோகப்படுத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு கியூர் கிடைக்கும். சோப் யூஸ் பண்ணுறதை முற்றிலும் தவிர்க்கணும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? இந்த ஸ்கின் பிரச்சனை இருக்கு. ஓகே, உங்களோட வயது சார்? வயது 41 இருக்கு மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? மணப்பாறை மேடம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, என்ன ஸ்கின் ப்ராப்ளம் நீங்க சொல்லலாம் சார்? அரிப்பு வந்தது மேடம். ஓகேங்க சார். அது அப்படியே சூரிய சூரிய அப்படியே தோலெல்லாம் எடுத்துக்கிடுச்சு. அப்புறம் சுகர் டெஸ்ட் பண்ணாங்க, சுகர் 277 இப்பதான் சுகர் டெஸ்டே பார்த்தோம். அது என்ன, உடம்பே அரிப்பாவே இருக்கு, அலட்சியாவே இருக்கு. ஓகே சார். சோ தோல் வந்து அதிகப்படியாக உரியதா? சரிங்க. தோல் அதிகமா உரியுதுங்களா? ஆமா மேடம், தோல் அதிகமா உற்றுச்சு மேடம், தொடப்பகுதியில நிறையவே தோல் உற்றுச்சு. சரி, ஓகே.
இப்போ பேசிக்காக வந்து நம்மளோட சுகர் லெவல் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா சுகர் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த தோல் பிரச்சனைகள் அதிகமாகிறதோட அரிப்புகளும் நமக்கு ரொம்ப அதிகமாகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்ல விஷயம். சுத்தமாக இனிப்பு ஐட்டம்ஸே வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அதாவது இப்போது உணவு வகைகளாக இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிடக்கூடிய சர்க்கரை மட்டும் கிடையாது, நம்ம சாப்பிட்ற உணவுகளையும் இனிப்பு சுவை வந்து நமக்கு தென்பட்டுச்சு, நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் வந்து இனிப்பு சுவை இருந்தது, நீங்கள் இனிப்பு சுவையை டேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த உணவை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயமா இருக்கும். மோஸ்ட்டாக வந்து இந்த அரிசி சார்ந்த உணவுகளை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த மில்லட்ஸு, திணை அரிசி, வரகரிசி, சாமை அரிசி, கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுகர் லெவல் உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். இது வந்து நம்ம லைஃப் ஸ்டைலையும் நம்ம நார்மலுக்கு கொண்டு வர முடியும். மோஸ்ட்டாக வந்து இப்போ காலையில் மதியம் நைட்டு மூணு வேளையும் நம்ம அரிசி சார்ந்த உணவுகளை எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக சுகர் லெவல் நீங்கள் மருந்துகள் எடுத்தாலும் கூட அவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோலுக்கு வராது. மருந்து எடுத்துக்கிட்டே இருப்போம் பட் ஆனால் கண்ட்ரோல்க்கே வராமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உணவுகளை கொஞ்சம் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக டெஃபினட்டாக ரிசல்ட் வந்து நீங்கள் குறைஞ்சிக்கிட்டு வர்றது நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டயட்டை வந்து ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணுங்கள். எந்த உணவு சாப்பிட்டாலும் நல்ல மென்று சாப்பிடுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக ஒரு மணி நேரம் உடல் நடைப்பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வாக்கிங் போகிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். குறிப்பாக வயிற்றுப்பகுதி மடங்கி விரிகிற மாதிரியான யோகாசன பயிற்சிகளும் நம்ம பண்ணுவோம். நீங்கள் நம்மளோட மருத்துவமனைக்கு வந்தாலும் நம்ம வந்து என்னென்ன உங்களுக்கு யோகாசன பயிற்சி செய்யணுங்கிறது நம்ம சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி சின்ன வெங்காயம், நம்ம சாம்பார் வெங்காயம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ டெய்லி அதோடய சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்தால் போதும். சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு நான்கு வெங்காயம் பச்சையாக வந்து எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்கும் போது சுகர் லெவல் உங்களுக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து சிறு குறிஞ்சான், சீந்தில் பொடி, நாவல் கொட்டை பொடி, வெந்தயம், இந்த நான்கு மூலிகையும் சமாளம் எடுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணிவிட்டு காலை மதியம் நைட்டு மூன்று வேளையும் வந்து ஐந்து கிராம் மட்டும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு 15 டேஸில் நீங்கள் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்கும். ஹெச்பிஏஒன்சி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்துட்டு இந்த பவுடரை வந்து நீங்கள் ரெண்டு வேளையும் அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதற்கு கூட நம்மளோட தோல் நோய்களுக்கும் நம்மளோட மருத்துவமனையில் நிரந்தரமான ஒரு தீர்வை வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக சைவ உணவுக்கு நீங்கள் மாறுறது நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் தேன்காய் அப்படிங்கிற ஒரு விதை மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து சர்க்கரை நோய்க்கு ஒரு அருமையான ஒரு மருந்து. அந்த விதை வந்து பார்க்கும்பொழுது ப்ரௌன் கலரில் வந்து இருக்கும், தட்டத்தட்டையாக இருக்கும் அதோடய விதைகள். அதை உடைச்சி பார்க்கும்போது உள்ளே வெள்ளை நிறத்தில் ஒரு பருப்போ இல்லை இரண்டு பருப்போ இருக்கும். ஸோ அந்த பருப்பை தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பருப்பு தான் எடுத்துக்கணும். மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ரௌனாக இருக்கக்கூடியதை நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த தேன்காயை பார்க்கும்போதே நமக்கு விதைகளாக தான் இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த விதையை வந்து அப்படியே பவுடர் பண்ணி சாப்பிட்றாங்க. அந்த ப்ரௌனாக இருக்கக்கூடிய விதையை வந்து உடைச்சி பார்க்கும்போது உள்ளே வெள்ளை நிறத்தில் ஒரு விதை இருக்கும். ஸோ அதுதான் வந்து நீங்கள் சாப்பிடணும். ஸோ ஒரு நாளைக்கு இரண்டுலேருந்து மூன்று வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு அனுபவபூர்வமான ஒரு ரிசல்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். இது வந்து தொடர்ச்சியாக ஒரு 15 டேஸ் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் லெவல் வந்து நார்மலுக்கு வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு இந்த மருந்துகள் வந்து சர்க்கரையோட அளவை குறைக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. ஸோ அந்த தேன்காய் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் இப்போ அவைலபிளாக இருக்குது. நாட்டு மருந்து கடைகளிலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சுகர் லெவலை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அப்போ தான் அதுக்கடுத்து ஸ்கின் ப்ராப்ளம்க்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்பொழுது உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கியூர் வந்து கிடைக்கும். இப்போ எக்ஸ்டர்னலாக பார்க்கும்பொழுது இழுப்பு எண்ணெய் இதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த ஆயில் மட்டும் நீங்கள் 2 hours வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. இதற்கு கூட நம்மளோட ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த சோரியாசிஸ்க்கு நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 6 months நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கியூர் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்கின் ப்ராப்ளம்க்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சுகர் லெவலும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஒரு மருந்துகள் எடுக்கும்பொழுது இன்னொரு நோயும் வந்து தானாகவே குணமாக ஆரம்பிக்கும். திருச்சியிலும் நம்மளோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. அங்கே டைரெக்டாக போய் பாருங்கள். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெளியேற்றப்படுறோம். அப்போது உங்களுக்கு இந்த இரண்டு ப்ராப்ளமே உங்களுக்கு சால்வ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தபட்சமாக நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்கும்போது கியூர் கிடைக்கும். பயப்பட வேண்டாம். சோப் யூஸ் பண்ணுறதை முற்றிலும் அவாய்ட் பண்ணும்.
நாங்கள் கொடுக்கக்கூடிய குளியல் பொடி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் க்யூர் ஆகிறதோட அங்கே வந்து பேச்சஸ் மாதிரி ஒரு ஸ்கார் ஃபார்ம் ஆகும், ஒரு தழும்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அது எல்லாமே கண் ஒரு பேக் மாதிரி நீங்கள் டெய்லி போட 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 உங்களுக்கு அந்த தழும்புகளும் இயல்பான ஒரு தோல் நிலைமைக்கு மாற ஆரம்பிக்கும். நம்ம மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, சொல்லுங்கம்மா உங்கள் பேர் என்ன? என் பேர் கோமதி மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க கோமதி? சேலத்திலிருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஃபைன்மா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேடம், பேக் பெயின் இருக்கு, டாக்டர்கிட்ட பேசணும். ஓகே, உங்க வயசுமா? என் வயசு 28 மேடம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். எத்தனை நாளா வலி இருக்கு? மேடம் எனக்கு ஒரு 8 மாசமாவே பேக் பெயின் இருக்கு மேடம். சரி, ஒரு 8 மந்த்துக்கு முன்னாடி வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கேன் மேடம். ஓகேம்மா. அதுல இருந்து பேக் பெயின் இருந்துட்டு இருக்கு மேடம். சரி, கீழே உட்காந்து சாப்பிட முடிய மாட்டேது மேடம், ரொம்ப பெயினா இருக்கு, நடக்க முடிய மாட்டேது. ஓகே, உங்களுக்கு டெலிவரி எப்போ ஆச்சு மேடம்? ஓகே, டெலிவரி ஆன உடனே ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டீங்க இல்லையா? ஆமா மேடம். ஓகே, சோ நார்மலா சிசேரியனா? நார்மல் தான் மேடம், ஃபேமிலி பிளானிங் பண்ண அதுல இருந்து தான் பெயினா இருக்கு. சரி, ஓகே. ஸோ இப்போ ஜென்ரலாகவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள ஒரு வீக்னஸ் இருக்கும். ஸோ டெலிவரி ஆச்சு இல்லையா, ஸோ அந்த ஜென்ரலாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி எல்லாமே நமக்கு லாஸ் ஆனதுனால பொதுவாகவே வந்துட்டு நமக்கு அந்த ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுற வரைக்குமே ஒரு டயர்ட்னஸ், என்ன ஹெல்த்தியான ஃபுட் எடுத்தால் கூட ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு பாடி பெயின் இருக்கும், ஆக்டிவாக பழையபடி நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. இது எல்லாமே நார்மல் தான். ஸோ நல்லா ஹெல்த்தியான ஃபுட் வந்து எடுங்க. சத்துமாவு கஞ்சி எடுத்துக்கலாம், சுண்டல் சாப்பிடலாம். ஒரு 3 times 5 times நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா மாதமாக இருக்கக்கூடிய பெண்களும் தாய்ப்பால் கொடுக்குற பெண்களுக்கும் வந்து உணவுகளும் நேரமும் வந்து கணக்கு கிடையாது. எந்த டைமில் வேணால் சாப்பிட்டுக்கலாம், எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக வந்து நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு 3 years வரைக்கும் நீங்கள் நல்லா ஃபீட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பெயின் வந்து தானாகவே, நல்லா எனர்ஜி கிடச்ச உடனே தானாகவே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. இப்போ வந்துட்டு நிறைய கருப்பு உளுந்து வந்து நீங்கள் களி மாதிரியோ இல்லை கஞ்சி மாதிரியோ சேர்த்து எடுத்துக்கலாம். நிறைய நல்லெண்ணெய் வந்து நீங்கள் உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. குறிப்பாக சத்துமாவு கஞ்சி, பிரண்ட துவையல், இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தனான ஒரு உணவு. இதெல்லாம் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு தானாகவே அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதில் குறிப்பாக அந்த பர்டிகுலராக வந்து அந்த போன்ஸ்லேயோ இல்லை உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது டியூ டு டெலிவரி ஆனவோட வீக்னஸ் மட்டும்தான். அதே மாதிரி ரொம்ப நேரமாக நம்ம உட்காந்து நம்ம ஃபீட் பண்ணுறதுனாலையும் இல்லை உட்காந்தே இருக்கிறதுனாலையும் நமக்கு இந்த பெயின் வந்து இருக்கும். ஸோ நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. இடுப்பு பகுதிகளில் ஒத்தடம் மட்டும் கொடுங்க, அதுவே போதுமானது. ஸோ உங்களுக்கு எருக்கும் இலைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் வந்து நீங்கள் ஒத்தரம் கொடுக்கலாம், இல்லை லைட்டாக வந்து நீங்கள் உருவி ஊற்றிக்கலாம். உடனே வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெளிப்பிரயோகமாக தேங்காய் எண்ணெய் வந்தெல்லாம் சூடு பண்ணிவிட்டு அதில் பூங்கற்பூரம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயில் மட்டும் நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே வாங்க, வலிகள் நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஒரு 3 to 5 days வந்து ஹாட் வாட்டரில் நல்லா ஒத்தரம் கொடுத்தீங்க அப்படின்னாலே இந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். பயப்பட வேண்டாம், நல்லா சாப்பிட்டாலே போதுமானது. நன்றிம்மா. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம். ஓகே, அடுத்த முறை நீங்கள் கால் பண்ணும்போது உங்களோட இணைப்பில் நீங்கள் வெயிட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஓகே, நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் மூட்டு வலி சார்ந்து பல விதமான கேள்விகள் பற்றி டாக்டர் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். பொதுவாக அந்த மூட்டு வலியோட இனிஷியல் ஸ்டேஜில் அது எதற்காக வந்திருக்கு அப்படின்ற மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறது பெரிய குறையாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த மூல காரணம் எதனால் வருது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ எவ்வளோ நாள் பட்டு இருக்கும்போது உடனடியாக டாக்டரை போய் பார்க்க வேண்டியது அவசியமான விஷயமா இருக்குது. ஓகே, இப்போ ஜென்ரலாக நமக்கு ஒரு மோஷன் சரியாக பாஸ் பண்ணல, ஒரு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு வலிகள் வந்து இருக்கும். குறிப்பாக இந்த தொடைப்பகுதியிலையும் அப்படியே இந்த ஃபுல்லாக லாஸ்ட்டாக அந்த பாதம் வரைக்கும் கூட நமக்கு வலிகள் வந்து இருக்கும். ஸோ அந்த மோஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக போயிட ஆரம்பிச்சிச்சுன்னா உடனே அந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள், மலச்சிக்கல்னால நமக்கு பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வித்தின் ஒரு 2 to 3 days நம்ம சிம்பிளாக ஒரு ஹோம் டிப்ஸோ இல்லை டாக்டரை போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த மலச்சிக்கலை க்யூர் பண்ணிட்டாலே சரியாயிடும். ஸோ கால்களில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நெட்டை உடைகிற பிரச்சனைகள், மடக்கி நீட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது,
அதே மாதிரி எழுந்து வந்து பிரிஸ்கா நடக்காம ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களோட இயல்பான ஒரு நடைக்கும் அவங்க வர ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை போய் பார்க்குறது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நாலு ஸ்டெப்பு எடுத்துக்க கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் என்னோடய வேலைகள்லாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்னா கூட நான் ஈஸியாக செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டார்டிங்கில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த ஜாயின்ஸில் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதுனாலையும் அதில் வந்துட்டு நமக்கு ஒரு அந்த ரத்த ஓட்டம் ப்ராப்பராக இல்லாததுனாலையும் நமக்கு அந்த உடனே அவங்களால ஆக்டிவாக இல்லாமல் ஒரு போகிற பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இம்மிடியட்டாக போய் மருத்துவரை பார்க்குறது நல்லது. ஸோ இதையும் நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களால சுத்தமாக எழுந்து நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இம்மிடியட்டாக டாக்டரை போய் பார்க்குறது நல்ல விஷயம். ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். உங்கள் பெயர் என்ன? ஹலோ, ஹலோ, வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன? ஹலோ சார், நீங்கள் லைனில் தான் சார் இருக்கீங்க, உங்களோட பெயர் என்ன? ஹலோ மேடம், வணக்கம். உங்க பேர் என்னம்மா? கௌரிமா. எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க மேல்பாடியில இருந்து பேசுறோம். ஓகே, ஃபைன் மேம். யாருக்கான கேள்விமா? ஆ, என் பாப்பாக்குமா. பாப்பாவோட வயசுமா? பாப்பாக்கு 15 வயசு இருக்குமா. ஓகே, ஃபைன் மேம். டாக்டர் கேக்குறீங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. ஜனவரி மாசம் மட்டும் ஒரு துளி பட்டுச்சு, அதுக்கப்புறம் ஆவே இல்லம்மா. சரி, ஓகே. சோ நல்லா வந்து சாப்பிடுறாங்க இல்லையா? உணவு நல்லா எடுத்துக்கிறாங்களா? சாப்பிடுறாங்கம்மா அதெல்லாம். சரி, ஓகே. ஸோ இப்போது ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு எல்லா பெண்களுக்கும் வந்து பார்த்துக்கிட்டோம்னா 2-3 மந்த்ஸ் வரைக்கும் இரெகுலராக இருக்குது, அதுக்கப்புறம் ரெகுலராக ஆகிடுது. பட் 8 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். அதே மாதிரி பேசிக்காக ஒரு ஸ்கேன் பார்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டு டெஸ்ட்டும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன காரணம் தெரிஞ்சிக்க முடியும். அதேமாதிரி வெயிட் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வெயிட்டை வந்து குறைக்கணும். ஸோ இப்போலாம் சின்ன பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டால ரொம்ப ஒபீஸ்டாக வந்து இருக்காங்க. ஸோ வெயிட் வந்து ஒரு முக்கிய காரணம், இரெகுலர் பீரியட்ஸ்க்கு ஒபிசிட்டி ஒரு முக்கிய காரணம். ஸோ உடல் எடை அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட்டை குறைக்கக்கூடிய முயற்சிகள் பண்ணாலே பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 2-3 kgs வந்து வெயிட் குறையும் பொழுது தானாக பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ பயப்பட வேண்டாம், இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். நியர்பை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லேபில் வந்துட்டு தைராய்ட் ப்ரொஃபைல், ஹீமோக்ளோபின், அது கூட வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், பெல்விஸ் வந்து பார்க்கணும். இதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பேசிக்காக என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதற்கேற்ற சிகிச்சை முறைகள் நம்ம கொடுக்கலாம். இப்போதைக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகள் கொடுங்க. நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து சத்து குறைபாடு ஒரு முக்கிய காரணமாக வந்து இருக்குது. இப்போது ரெகுலர் பீரியட்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு பேசிக்காக வந்து சத்து குறைபாடு கூட நமக்கு இருக்கலாம். ஸோ அதையும் திங்க் பண்ணணும். ரொம்ப பிரச்சனைகள், இது வேறு மாதிரியான பிரச்சனைகள், நீங்கள் பயப்பட வேண்டாம். அது வரைக்கும் இந்த டெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து கொடுங்க. குறிப்பாக இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் கொடுங்க. டெய்லி வந்து இப்போ ஸ்நாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் சிப்ஸு, முறுக்கு, இல்லை பேக்கரியில் வரக்கூடிய ஐட்டம்ஸ் இது மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேரிச்சம்பழம் வந்து டெய்லி வந்து ஒரு 4-5 பேரிச்சம்பழம் வந்து கொடுங்க. வேர்க்கடலை கொடுங்க, பர்ஃபி வந்து கொடுக்கலாம், சுண்டல் வந்து கொடுக்கலாம், புட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த பாரம்பரியமான உணவு வகைகளை நம்ம கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ எஸ்பெஷலி இந்த மாதவிலக்கு ஏற்படக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 3-4 பேரிச்சம்பழம் கொடுக்கறது நல்ல விஷயம். உலர்ந்த திராட்சை கொடுக்கணும். அப்பப்போ உணவில் வந்து கீரை வகைகள் சேர்த்துக்கணும். அதே மாதிரி வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு பனவெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்துக்கணும். வெள்ளத்தில் வந்து நமக்கு இரும்பு சத்து வந்து இருக்குது. ஸோ அதை டெய்லி வந்து எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி பால் ஐட்டம்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா பால் எடுக்கிறதுனாலே வெயிட்டு, பாடி வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகுது.
அதுக்கு பதில் சத்து மாவு கஞ்சி வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் ஹெல்த்தியான சத்தான உணவுகள் கொடுத்தாலே குழந்தைங்க வந்து நார்மலாக இருப்பாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு மணி நேரமாவது அவங்களுக்கு வந்து விளையாட விடலாம். இல்லைனா வந்துட்டு அவங்க வீட்லேயே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கிப்பிங் விளையாடலாம், இல்லை வீட்டில் எல்லா வேலைகளும் செய்ய விடுங்க. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தையை வந்து செல்லமாக வளர்க்கணும் அப்படின்றதுக்காக எந்த வேலையுமே செய்யாமல் அப்படியே பொத்தி பொத்தி வச்சுருப்பாங்க. இது வந்து வியாதியை தான் அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயங்கள். ஸோ எல்லா வேலையும் செய்யறது உடலுக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அது ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ பேசிக்காக உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்ஸும் வந்து அசைகிற மாதிரியான வேலைகள் வந்து செஞ்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு குறிப்பாக ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து யோகா பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா முந்தைய காலகட்டத்திலலாம் செஞ்ச அனைத்து வேலைகளும் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு யோகாசன பயிற்சி மாதிரி தான். ஸோ அதனால் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் நம்ம செஞ்சிட்டோம், மிஷின் பேஸ்டு இல்லாமல் நம்மளோட வேலைகளை வந்து நம்மளே செஞ்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளோட உடல்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் ஒரு முக்கிய காரணம். ஸோ சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் செய்ய விடுங்க. பேசிக்காக இப்போ நான் சொன்ன டெஸ்ட்டு எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் ரிப்போர்ட்ஸை வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். ஸோ பயப்படுங்கிற அவசியம் இல்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்மளோட மூலிகை மருந்துகளை கண்டிப்பாக குணப்படுத்திக்கலாம். தேங்க்யூ மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலில் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஜெயந்தி என்னோட பேரு, கொரட்டூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? என்னக்கான கேள்வி தாங்க. உங்களோட வயது? 35. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு 10 days முன்னாடி யூரின் ப்ராப்ளம் இருந்தது. ஓகே, யூரின் போயிட்டு வந்தாலும் திருப்பி யூரின் வர மாதிரியே இருந்தது. அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து இருந்தது. சரி, அதுக்கப்புறம் ஒரு 1 week கழிச்சு தலை சுத்தல் இருந்தது. தலை சுத்தல் ஒரு கிளாட்னஸ் இருந்தது. சரிம்மா, காதும் வலிச்சுது. சரி, நான் ENT கிட்ட போயிட்டு காதுனால தலை சுத்தல் இருக்குமோ என்னோன்னு ENT கிட்ட போனோம். சரி, அங்க எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நான் இதுவாயிடுச்சு, திருப்பி அந்த தலை சுத்தல் இருந்துட்டே இருந்தது. இப்ப என்னடனா மண்டை, மேல் மண்டையில இருந்து நடுமுது வலிக்குது. சரி, ஓகே. சளி பிரச்சனை இருக்கா? இப்போ இது எதனால ஏற்படுது? ஓகேம்மா, சளி தொந்தரவுகள் இருக்கா? இல்லையே, சளி இல்லையே, ஆனால் சைனஸ் இருக்குன்னு ENT டாக்டர் சொன்னார். ஓகே, ஆனால் தலை கொஞ்சம் பாரமாக இருந்தது. வேர்வை பிடிச்சா நல்லா இருக்கு. வேர்வை பிடிச்சா நல்லா இருக்கு. திருப்பியும் நைட் ஆனால் இந்த லெஃப்ட் கை மட்டும் மரத்து போயிருந்தது. வேர்வை பிடிக்க பிடிக்க லெஃப்ட் கை மரத்து போல. இப்போ சரி, ஓகே. சுகர் பார்த்தீங்களா? சுகர் பார்த்தேன், நார்மலா இருக்கு. ஒருவேளை ஹீமோக்ளோபின்னால இருக்குமோ என்னோன்ட்டு ஹீமோக்ளோபின் பார்த்தேன், ஹீமோக்ளோபினும் இல்ல. தைராய்டு செக் பண்ண எதுவுமே இல்ல. ஓகே, இப்போ ரெகுலர் பீரியட்ஸா? ரெகுலர் பீரியட்ஸ் இப்போ வரணும் இந்த டேட்டுக்கு, ஆனா இது வரைக்கும் வரல. சரி, ஓகே. பட் ஆனா मंथலி ஒன்ஸ் ரெகுலரா மென்சஸ் வந்துருது இல்லையா? வந்துரும், வந்துரும். 2-3 டேஸ். ஓகே, இப்போ யூரின் ப்ராப்ளம் இருக்கா? இப்போ யூரின் ப்ராப்ளம் இருக்கா? ஆமா இருக்கு, இப்போ 2 நாளா இருக்கு. சரி, ஓகே. ஸோ ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மட்டும் பாருங்கள். இது மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், இப்போ சுகர் லெவல் நார்மலாக இருக்குது பட் ஆனால் யூரின் அடிக்கடி பாஸ் பண்ணக்கூடிய ஃபீல் இருக்குது அப்படின்னா யூட்ரஸோட ஸ்கேன் பார்க்கறது நல்லது. ஏன்னா சப்போஸ் ஒரு ஃபைப்ராய்டு இருந்துச்சு, ஒரு கட்டி இருந்தது அப்படின்னா அது பிளாட்ரு வந்து புஷ் பண்ணுறதுனால நமக்கு ப்ராப்பராக யூரின் வந்துட்டு ட்ரெயின் ஆகாது. ரிமைனிங் கொஞ்சம் யூரின் வந்து நமக்கு பிளாடர்லேயே இருக்கும். ஸோ அதனால் நமக்கு அடிக்கடி யூரின் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எவ்ரி திங் நீங்கள் பார்த்துட்டீங்க, ஒரு ஸ்கேன் மட்டும் பார்த்துருங்க. எதனால் இந்த ஃப்ரீக்குவன்சி ஆஃப் யூரினேஷன் அதிகமாக இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்து சைனசைட்டிஸை ப்ராப்பராக க்யூர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து சளி பிரச்சனை இல்லைனாலும் கூட மினிமலான ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்து நமக்கு அந்த சைனஸ் கேவிட்டியில் வந்து இருக்கும். அது ப்ராப்பராக நீங்கள் க்யூர் பண்ணுற மாதிரி சிகிச்சை முறைகள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு க்யூர் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நொச்சி இலைகள் வந்து கிடைக்கும். ஸோ நொச்சி இலைகள் வந்து ஒரு 5-8 இலைகள் எடுத்துக்கோங்க. ஆடாதோட இலைகளும் ஒரு 5 இலைகள் எடுத்துக்கலாம். அது கூட சுக்கு, மிளகு, திப்பிலி இது எல்லாமே நல்லா 1-2 தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் ஒரு ஸ்பூன் தேன் ஆட் பண்ணி குடிங்க. தொடர்ச்சியாக ஒரு 7 குடிச்சிங்க அப்படின்னா அந்த சைனஸ் கேவிட்டியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இதை தவிர்த்துட்டு ஒரு சிலருக்கு என்னாகும் அப்படின்னா எல்லா சைனஸ்லேயுமே வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். ஸோ
அதற்காக ப்ராப்பரான ஒரு சிகிச்சை முறைகள் வந்து டெஃபினட்டாக எடுக்கணும். ராம்நாடு ஆர்ஜர் மருத்துவமனையில் நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை கொடுக்குறோம். இது வந்து சைனஸில் ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஒரு 3-5 சிட்டிங்ஸ் வந்து நீங்கள் நசியம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 மந்த்ஸ் மட்டும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் க்யூர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து வேதி பிடிங்க. ஸோ வேதி பிடித்தல் அப்படிங்கிறது சைனஸ் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல சிகிச்சை முறைகளாக அமையும். அதே மாதிரி வராமலும் நமக்கு தடுக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக ஏசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க, பட் ஆனால் ஏசியில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் க்யூரே ஆகாது. அப்போ நம்ம எடுத்துட்டுருக்கக்கூடிய மாத்திரைகள் சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேள்விக்குறி வரும். ஒரு சில விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு பெர்மனன்ட் க்யூர் வந்து கிடைக்கும். ஸோ ஏசியை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு அலர்ஜியான விஷயங்கள் என்னவோ அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சில்லுன்னு எந்த ஐட்டம்ஸும் எடுக்கக்கூடாது. இது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்ம ராஜர் மருத்துவமனைக்கு அந்த அட்டை வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் நான் சொன்ன கஷாயம் எடுங்க, நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? குட் மார்னிங் மேம், சென்னையில இருந்து லட்சுமி. உங்களோட பெயர்மா? லட்சுமி. ஓகே லட்சுமி, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான மேம். உங்க வயசு? 32. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், எனக்கு பீரியட் டயத்தில் வந்து 3 days வந்து நல்லா போகுது, அப்புறம் ஒரு 2 days கழிச்சு நல்லா ஃப்ரீ ஆகிடுது. நம்ம நல்லா சுத்தமாக மறுபடியும் இதாகுது அப்படியே. ஓகே, ஸோ உங்களுக்கு அப்படியே கிளாட் கிளாட்டாக வர மாதிரி இருக்கா? கிளாட்ஸ் நிறைய இருக்காம்மா, கட்டி கட்டியே வர மாதிரி இருக்கா? இல்ல இல்ல, நார்மலா தான் போகுது, ஆனா 2 நாள் சுத்தம் ஆயிடுச்சு, அப்புறம் மறுபடியும் வருது. ஓகே, ஸ்கேன் பாத்தீங்களா? ஸ்கேன்லாம் பார்க்கல மேம், எல்லாம் கரெக்டா வந்துருமா? சரி, கண்டிப்பாக ஸ்கேன் பார்க்கணுமா, ஏன்னா யூட்ரஸ் என்ன கண்டிஷனில் இருக்குது, கர்ப்பப்பை உள்ள எண்டோமெட்ரியம் திக்னஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். திக்னஸ் அதிகமாக இருக்கும்போது ப்ராப்பராக நமக்கு அது கம்ப்ளீட்டாக ட்ரைன் அவுட் ஃப்ளஷ் அவுட் ஆகி நமக்கு வெளியில் வந்துடணும். அப்படி இல்லை கொஞ்சம் அந்த திக்னஸ் வந்து இன்னும் இருக்குது அப்படின்னும் போது நமக்கு திரும்ப அடுத்த செகண்ட் மென்சஸ் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ எண்டோமெட்ரியம் திக்னஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கடுத்து ஏதாவது ஃபைப்ராய்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்காக நார்மலாக இல்லாமல் நம்ம கொஞ்சம் அப்நார்மலான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதற்கு என்ன காரணம்ன்றது நம்ம உடனே வந்து பார்த்துக்கிறது நல்ல விஷயம். ஸோ பெண்களுக்கு வந்து ஒரு 2-3 months வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து 1 monthலே வந்துட்டு அனிமிக் ஆகிடுவாங்க. ஜென்ரலாக அதுக்கடுத்து அவங்களோட நார்மலாக செய்யக்கூடிய வேலைகளும் அவங்களால செய்ய முடியாது. அதுக்கப்புறம் அதுக்கடுத்து அனிமிக்குரிய சிகிச்சை முறைகள் எடுக்கணும். ரத்த சோகை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அது பிளட்டு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சிகிச்சைகளை அடுத்து எடுக்கணும். ஸோ எக்ஸசிவ் ப்ளீடிங் வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக எடுக்க வேண்டாம். அதே மாதிரி கரெக்டாக மென்சஸ் வந்தால் கூட ஃப்ளோ நார்மலாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பெண்கள் வந்து பார்த்துக்கிட்டோன்னா 3-5 days இருக்கும், பட் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஹெவி ப்ளீடிங் போயிட்டே இருக்கும். ஸோ அதையும் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ உடனே ஒரு ஸ்கேன் பார்த்துட்டு ரிப்போர்ட்ஸ் வாட்ஸ்அப் எடுத்து பண்ணுங்கள், இல்லை ரிப்போர்ட்ஸ் எடுத்து நீங்கள் டேரெக்டாகவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி நிறைய இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது துவர்ப்பு சுவை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸசிவாக இருக்கக்கூடிய ப்ளீடிங் வந்து நம்ம இமீடியட்டாக அது தானாகவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ வாழைப்பூ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அந்த மாதுளம் பழம் தோல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த தோல் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு பாயில் பண்ணிவிட்டு கையிலே நல்லா பிசைஞ்சிட்டு வடிகட்டி ஒரு 80-100 ml வந்து நீங்கள் அந்த ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து நல்ல துவர்ப்பு சுவையாக இருக்கும். ஸோ இது ப்ளீடிங் வந்து உங்களுக்கு எக்ஸசிவாக போகிறது வந்து அப்படியே கிராஜுவலாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு 3-5 days மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். உடனடியாக ஸ்கேனர் பார்த்துட்டு நீங்கள் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்களா? நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? பாரதி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் வேலூர்லேருந்து கால் பண்ணுறேன் மேடம். என்னுடைய வயது 35. ஓகே ஃபைன்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மார்னிங்மா மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க மேடம். எனக்கு 35 ஆகுது. சரி சரிம்மா. பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு மேடம்.
ஓகேமா ஃபேட்டி லிவர் இருக்கு ஸ்டேஜ் 2 ஓகே சுகரும் இருக்கு சரிமா பீரியட்ஸ் வந்து ஜனவரி மந்த் வந்தது எனக்கு இதுக்கப்புறம் இது நடுவில் இது 8 மந்த்ஸ் ஆச்சு இன்னும் வரலாம் பீரியட்ஸ் வரல சரி ஓகே ஸ்கேன் எடுத்தோம் ஸ்கேன் எடுத்துட்டு தான் பிசிஓடி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஃபேட்டி லிவர் இருக்கு சரி ஓகேம்மா இப்போ வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் வந்து ஃபஸ்ட்டு டைமுக்கு சாப்பிடுங்க இதுதான் ஒரு முக்கிய காரணமாக அமையுது ஸோ ஃபேட்டி லிவர் அப்படின்னா ப்ராப்பராக மெட்டபாலிசம் நடக்கலை நம்ம சாப்பிட்ட உணவுகளில் கொழுப்புகள் வந்து ப்ராப்பராக செரிமானம் ஆகாமல் தேவையானது எல்லாமே பாடியில் போயிட்டு மீதி தேவையானதெல்லாம் வெளியில் போகாமல் அப்படியே பாடியில் ஸ்டோர் ஆகிருக்கிறது தான் இவ்வளோ பிரச்சனைக்கும் ஒரு முக்கிய காரணம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டைமுக்கு சாப்பிடுங்க மென்று சாப்பிடுங்க ரொம்ப கொழுப்பு ஐட்டம்ஸ் இனிமேல் எடுக்காதீங்க கம்ப்ளீட்டாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது நம்ம எந்த அளவுக்கு உணவு எடுக்கிறோமோ அதாவது குறிப்பாக கொழுப்பு சத்து எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட உடல்லேருந்து கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகணும் அப்போ தான் அடுத்து நம்ம கரெக்டாக எடுக்கும்போது அது ப்ராப்பராக இருக்கும் ஸோ உடல் உழைப்பு கம்மியாக இருக்கும்போது கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஸ்டோர் ஆகிட்டே தான் இருக்கும் பாடியில் ஸோ அதனால் இனிமேல் ஃபேட் ஐட்டம்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் பார்த்து எடுங்க செக்குலாட்டினா கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த கொழுப்பை ஈஸியாக கரைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் வந்து பூண்டு ஸோ இதை விட ஒரு அருமையான ஒரு மருந்து கிடையாது நிறைய பெண்கள் வந்து நான் வீட்டில் நிறைய யூஸ் பண்ணுறேன் குழம்புக்கு நிறைய போடுறேன் எல்லாத்துலேயுமே நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதையும் தாண்டி மருந்துகளாக இருந்தாலும் ஒரு சில மூலிகைகளாக இருந்தாலும் சரி இந்த ஒரு சில மெத்தடில் ஃபாலோ பண்ணும்பொழுது தான் அதோட ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ பூண்டை என்ன பண்ணோம் அப்படின்னா நாட்டு பூண்டாக எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ எல்லாமே ஹைப்ரிட் நிறைய எல்லாத்துலேயுமே வந்துருச்சு ஸோ நாட்டு பூண்டாக எடுத்துக்கோங்க ஒரு 15-20 பூண்டு எடுத்துக்கோங்க 1-2 தட்டி போட்டு தண்ணியில் நல்லா பாயில் பண்ணோம் சாஃப்டாக வேகணும் கையில் எடுத்து இப்படி ஸ்மாஷ் பண்ணோம் அப்படின்னா சாஃப்டாக வெந்திருக்கணும் ஸோ அந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அடுப்பிலிருந்து இறக்கிட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணி டெய்லி நைட்டு சாப்பிடணும் சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த பூண்டையும் நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் வந்து குடிக்கணும் இப்படி குடித்தோம் குடிச்சிட்டே வரலாம் நீங்கள் வாழ்நாள் முழுது கூட சாப்பிட்டு வரலாம் இதனால் எந்த தப்பும் கிடையாது ஸோ உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே கரையும் குறிப்பாக பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி பெண்கள்னு எடுத்துக்கும் போது உடலில் அங்கங்கே கொழுப்புகள் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும் அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஹார்ட் அட்டாக்ஸ் வராமல் பார்த்துக்கும் ஹார்ட்டில் நிறைய பிளாக்ஸு வராமல் வந்து தடுக்கும் அதே மாதிரி பிளட் சப்ளை வந்து ஈவனாக போக ஆரம்பிக்கும் இது மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இதுக்கு இருக்குது ஸோ இது நீங்கள் எடுத்துக்கோங்க பயப்பட வேண்டாம் இது நார்மலுக்கு வந்துடும் அதுக்கடுத்து இந்த ஃபேட்டி லிவருக்கு ஒரு அருமையான ஒரு மருந்து வந்து நொச்சி இலை கஷாயம் ஸோ நொச்சி இலை கஷாயம் வந்து ஃபேட்டி லிவருக்கு ஒரு அருமையான ஒரு மருந்து ஒரு 5-8 மூலிகை எடுத்துக்கோங்க 1-2 தட்டி போட்டு தண்ணியில் நல்லா அதாவது 4:1 4 பங்கு தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா 1 பங்காக வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி 30 ml மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் தொடர்ச்சியாக ஒரு 15 ml எடுத்துக்கோங்க அது கூட வந்து நீங்கள் மஞ்சள் தூளும் மிளகுத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேனும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சுகர் இருக்கிறதுனால நீங்கள் தேன் எடுக்க வேண்டாம் ஸோ தொடர்ச்சியாக நீங்கள் எடுக்கும்பொழுதும் இந்த ஃபேட்டி லிவர் தானாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதற்கு கூட பிசிஓடி மட்டும் உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ்க்கு ஒரு முக்கிய காரணம் கிடையாது பாடியில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ப்ராப்ளம்ஸும் ஒரு முக்கிய காரணம் நம்மளோட மருத்துவமனைக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கலாம் டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்மளோட ஆர்ஜா ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருக்குது கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளும் நம்மளால் க்யூர் பண்ண முடியும் இப்போ வீட்டில் இருந்தபடி நான் சொன்ன விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு டாக்டர் வந்து ஒன்னர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க நன்றி நன்றி நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன் பை ஃப்ரம் யூ ஆல்